வீட்டில் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த மாவு பிசைறது தாங்க. நைட்டு மார்னிங்கு சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாவு பிணைஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கையில் படாமல் அழகாக மாவை பிணைஞ்சு எடுத்துடலாம். அது எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய டிப்ஸுகளும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கும் போது நடுவில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அழகாக தோல் உரிக்கிறதுக்கு வரும். சம்டைம்ஸ் ஒரு சில உருளைக்கிழங்கு உரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக நடுவில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தோலை மட்டும் லைட்டாக கீர்ன மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அழகாக உரிக்க வரும். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை நான் வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உறிஞ்சிட்டு வருதுன்னு. இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க. டிப் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுக்கிறேங்க, கோதுமை மாவு. நீங்கள் இதில் வந்து கோதுமை மாவு சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் சரி, அல்லது கோதுமை பரோட்டா போடுறதா இருந்தாலும் சரி, மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக மாவு பிணைஞ்சு வருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த கோதுமை மாவுக்கு இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா 1 டம்ளர் அளவு ஊத்தணுங்க. அடுத்ததுமே ஃபுல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊத்திடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி லைட்டா, அதாவது லைட்டா தான் பிளெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சே தான் சுத்த வைக்கணும். இப்போ மீதி 1/2 டம்ளர் தண்ணியை ஊத்தி நல்லா 1 30 செகண்ட் அளவுக்கு சுத்த வைக்கணுங்க. தண்ணி வந்து எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் ஊத்திடாதீங்க, 1/2 டம்ளர் அளவுக்கு அளந்து தாங்க ஊத்தணும். சப்பாத்தி மாவு நீங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுகள் வந்து போதுமானதாக இருக்குங்க. 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். அதுவும் தண்ணி எடுத்ததுமே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். நான் வந்து உடனே செய்ய போகிறனால 1/4 டம்ளர் அளவுக்கு, அதாவது 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா இன்னும் பந்து மாதிரி திரண்டு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இதை கையிலேயே ஒட்டாமல் அழகா எடுத்து லைட்டா எண்ணெயை தொட்டு பிரட்டி வச்சா போதும், சப்பாத்தி மாவு நல்லா சூப்பரா வரும். மிக்ஸி ஜார்ல இந்த மாவெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சிருந்தனால என்னோடய மிக்ஸி ஜாரில் அந்தளவுக்கு வந்து மாவு ஒட்டலை. நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே மாவு நல்லா அழகாக பந்து மாதிரி திரண்டு வந்துடும். பாருங்கள் நம்ம கை வலிக்காமல் அழகாக மாவை வந்து பந்து மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜார் கழுவுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மாவு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், அல்லது இதில் கொஞ்சம் லிக்விடு ஊற்றி நீங்கள் பிளெண்ட் பண்ணாலுமே நல்லா மிக்ஸி ஜாரு சுத்தமாகி வந்துடும். பாருங்கள் இப்போ சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நம்ம அர்ஜென்ட்டுக்குன்னு செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசால், பூரி மசால், அல்லது ஏதோ ஒரு சாம்பார் செஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் எந்த மசாலாலேயோ அல்லது எந்த ஒரு பருப்பு சாலினாலும் அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி நல்ல தண்ணியை ஊற்றி கலந்த கடலமாவை இதில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த உப்பு காரம் எல்லாத்தையுமே இந்த கடலமாவு எடுத்துருவோங்க. குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக கடலமாவு கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.